let the world hear his word. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பிலிப்பியர் 2:5. பர்மாவில் மிஷனரியாக ஊழியம் செய்த அதோனிராம் ஜட்சனின் மனைவி ஒரு நாள் செய்தித்தாள் ஒன்றை வாசித்து கொண்டிருந்தார்கள். அந்த செய்தித்தாளில் வெளிவந்திருந்த ஒரு கட்டுரையில் அதோனிராம் ஜட்சனை அப்போஸ்தலர்களுக்கு ஒப்பிட்டு எழுதப்பட்டிருந்தது. அதை வாசித்ததும் மிகவும் மகிழ்ச்சியடைந்த அதோனிராமின் மனைவி அதை தன் கணவனிடம் வந்து காட்டினார். நீங்கள் அப்போஸ்தலர்களைப் போல இருப்பதாக எழுதியிருக்கிறார்கள் என்று கூறினார். அதை கேட்ட அதோனிராம், நான் அப்போஸ்தலனாகிய பவுலைப் போலவோ அல்லது வேறொரு அப்போஸ்தலனைப் போலவோ இருக்க விரும்பவில்லை. ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவைப் போல இருக்க விரும்புகிறேன். நான் இயேசுவை மட்டுமே பின்பற்ற விரும்புகிறேன். அவரைப் போல போதிக்க விரும்புகிறேன். அவர் தரும் ஜீவ தண்ணீரை பருக விரும்புகிறேன். அவர் நடந்த அடிச்சுவடுகளில் என் பாதத்தை பதித்து நடக்க விரும்புகிறேன். ஓ, நான் இயேசுவை போல மாற விரும்புகிறேன் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பிறரை போல வாழ்வதற்காக அழைக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்கள் தங்களை கவர்ந்தவர்களைப் போல வாழ முயற்சித்திருக்கிறார்கள். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்தே வாழ்ந்தார்கள். அவரைப் போல ஜெபிக்க விரும்பினார்கள். ஆகவே அவர்கள் இயேசுவிடம் வந்து எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டு, பின்னாட்களில் சீஷர்களும் இயேசுவை போல ஜெபித்து இயேசுவை போல அற்புதங்களை செய்தனர். ஆம் பிரியமானவர்களே, நாமும் நம் வாழ்க்கையில் இயேசுவை மாதிரியாக வைத்து பின்பற்றினால்தான் இவ்வுலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழ முடியும். இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் வாழ்ந்தது போல நாமும் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து பகைவர்களை நேசித்து அவர்களுக்கு இரக்கம் செய்ததைப் போல நாமும் அவரை பின்பற்றி சத்துருக்களை நேசிக்க வேண்டும். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவரின் கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லி காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டதைப் போல நாமும் காலத்தை பிரயோஜனப்படுத்த பழக வேண்டும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்ததைப் போல நாமும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய பழக வேண்டும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே இயேசுவை விசுவாசித்து அவர் காட்டிய பாதையில் நடக்க பழகுவோம். அப்பொழுது நாமும் அவரைப் போல மாற முடியும். God bless you. Have a good week ahead.